ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம உடையில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசு சமூக பாதுகாப்பு துறையின் மூலம் மாநில குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் ஸோ இங்கே தான் கீழ்கண்ட பதவிகளுக்கு வந்து இது வந்து தற்காலிக பணியிடம் தான் உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஜாப்ஸ் வந்து கிடையாது தமிழக அரசோட தற்காலிக பணியிடம் இதுக்கு வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து என்ன போஸ்டிங் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஜாப்போட லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபிரண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து தொகுப்பூதியம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த காலிப்பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட இருக்குது குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் ஃபஸ்ட்டு வந்து கணக்கு உதவியாளர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் ஒரு பணியிடம் இதுக்கு அடிப்படை கல்வித் தொகுதி வந்து உங்கள் ப்ளஸ் டூவில் வர்த்தகம் மற்றும் கணக்கு பாடப்பிரிவு டென்த்து ப்ளஸ் டூ முறையில் கல்வி பயின்றவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கப்புறம் இது வந்து கணக்கு உதவியாளர் அதனால் கணக்கு துறையில் இரண்டு வருட அனுபவம் வந்து கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் வயது வரம்பு நாற்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் இதுதான் இந்த கணக்கு உதவியாளர் இந்த போஸ்டிங்கான குவாலிஃபிகேஷன் வயது வரம்பு எல்லாமே அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்ப்போம் உதவியாளர் மற்றும் கணினி இயக்குபவர் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதோட அடிப்படை கல்வித் தொகுதி வந்து டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் கணினி கல்வியில் பட்டய பயிற்சி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு கூட இந்த கணினி கல்வியில் பட்டய பயிற்சி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஒரு வருடம் கணினி இயக்குபோவதில் ஒரு வருட அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும் பணி அனுபவம் இதுக்கும் வயது வரமும் நாற்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஓய்வு பெற்றவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டு வயதிற்கு மிகாமல் இருக்க இதுக்கு வந்து இந்த பதவிகளுக்கான விண்ணப்பங்கள் வந்து உங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து இருக்குது அது நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு முகவரியும் கீழே கொடுத்துருக்காங்க இந்த முகவரிக்கு கடைசி நாள் அக்டோபர் முப்பதாம் தேதி தான் கடைசி நாள் ஸோ அதுக்குள்ளே இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் மாநில குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் அந்த ஆணையர் செயலாளர் ஸோ இதை வந்து உங்களுக்கு நீங்கள் தபால் மூலமாக நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம் இந்த முகவரிக்கு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் சமூக பாதுகாப்புத்துறை புரைசேவாக்கம் நெடுஞ்சாலை சென்னை ஸோ இதுதான் முகவரி தென் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அனுப்பும்போது உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ் எல்லாமே ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அனுப்பணும் ரீசெண்ட் பாசசைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களுடைய சைன் பண்ணணும் செல்ஃப் அட்டஸ்டட் சுய சான்றப்போ ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கடைசியாக உங்களுடைய சைன் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிக்கோங்க ஸோ இப்போ வந்து இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து நம்ம பார்த்துக்கிடுவோம் ஸோ இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டேட் சைல்டு ப்ரொடக்ஷன் சொசைட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் டிஃபண்ட் சமூக பாதுகாப்புத்துறை ஸோ இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சைன் பண்ணணும் ஸோ அக்டோபர் முப்பதாம் தேதி தான் இதுக்கு லாஸ்ட் டேட்டு ஸோ இதுக்குண்டான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் லிங்க் எல்லாமே கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் படிக்காமல் அப்ளை பண்ண வேண்டாம் இந்த வீடியோஸ் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கரைப் பண்ணால் மறந்துடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ் தேங்க்யூ ஸோ மச்